ஆச்சி கிராமத்து சமையல் இன்னைக்கு வந்து சிக்கன் பக்கோடா செய்ய போகிறேன். 3 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம். கறியை வந்து அலசிக்கலாம். நல்லா கறியை சுத்தமாக நல்லா அலசிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வெள்ளையாக வர அளவுக்கு அலசிக்கலாம். தண்ணி இல்லாத நல்லா சுத்தமாக வடிகட்டிக்கலாம். கறியை நல்லா அலசியாச்சு. இதுக்கு மசாலா தடவிக்கலாம். மஞ்சத்தூள் 2 கரண்டி போடுறேன். தனி மிளகா பொடி, மூணு கரண்டி போடுறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் 3 கரண்டி போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு 50 கிராம் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு. முக்கால் கிலோ கார்ன்ஃப்ளோர் மாவு. இந்த மசாலா சிக்கன் பக்கோடா மசாலா 1 பாக்கெட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பாக்கெட்டு. பச்சை கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லித்தழை போடாத நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மல்லித்தழை கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் 1 10 காய். இது 2 வவுந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கோம்பெல்லாம் கிள்ளிட்டு பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. புதினா 2 கொத்து. இந்த மட்டும் போட்டதில் இன்னைக்கு தான் சிக்கன் பக்கோடாவுக்கு போடுறேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பிரியாணிக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். பக்கோடாவுக்கு யாரும் போட்டதில்லை. இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். கலர் பவுட்ரு, அரை பாக்கெட்டு போடுறேன்.
அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றுறேன். மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இந்த கறியிலேயே தண்ணி இருக்கும், ரொம்ப தண்ணியாக போயிடும். முட்டை உடச்சி ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணியாக போயிடும். தண்ணி காரமாக இதில் சேர்க்கக்கூடாது. தண்ணி வந்து ரேசாக பண்ணிக்கலாம், ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம அடுப்பு ரெடி பண்ணி எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். பக்கடா போட அடுப்பு தடிச்சுக்கலாம். அடுப்பு தடிச்சாச்சு. வாணல் எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் பகடா எடுத்து போட்டுக்கலாம். பக்கடா ஒரு பக்கம் வந்துருச்சு, ஒரு பக்கம் வேவில் மாற்றி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு பெரட்டி விட்டால் தான் வேகும் நல்லா. பாருங்க பக்கடா நல்லா வெந்துருச்சு.
பக்கடா போட்டு முடிச்சாச்சு. ஒரு பக்கம் வந்துருச்சு, ஒரு பக்கம் தச்சு விட்டுக்கலாம். பக்கடா நல்லா வந்துருச்சு, அள்ளி வச்சுக்கலாம். பக்கடா அள்ளியாச்சு, வானல இறக்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு ஆச்சி கிராம சமையல்ல சிக்கன் பக்கோடா செஞ்சிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காம ஏத்துங்க. சிக்கன் பக்கோடா சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. உப்பு வறுப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இன்னைக்கு பச்சரிசி போட்டு செஞ்சேன், பச்சரிசி கனமா போடக்கூடாது. 3 கிலோ வரைக்கும் 50 கிராம் தான் பச்சரிசி போட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம எடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.